எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா இந்த டாக் வச்சுருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது. ஏன்னா டாகுக்கு வந்து இப்போ பார்வோ வைரஸ்னு ஒன்று அட்டாக் ஆகிட்டுருக்கு, சரிங்களா? இந்த பார்வோ வைரஸ் வந்தாலே உங்கள் டாகு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சாப்பிடாது, சாப்பிடாமல் வாமிட் பண்ணும். அதாவது வாமிட் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபோம் அந்த மாதிரி எடுக்கும் வாமிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில், சரிங்களா? வாமிட் பண்ணோம். அடுத்த ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா சாப்பிடாமல் மோஷன் போகும், மோஷன் வந்து எல்லோயிஷாக போகும், சரிங்களா? எல்லோயிஷாக போகும். அடுத்து வாமிட் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா வாமிட் பண்ண மறுபடியும், அப்போ வந்து எல்லோவாக வாமிட் எடுக்கும், சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் வந்து பார்வோ வைரஸ் வந்துருச்சுன்ற ஒரு சிம்டம்ஸ் தான், சரிங்களா? இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டாகுக்கும் இது வந்துச்சு, சரிங்களா? நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். அங்கே மருத்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனேன், ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போனேன், இன்ஜெக்ஷன் போட்டாங்க, நிறையா பண்ணேன், சரி வரல. அதனால் எனக்கு ஒரு டாக்டர் கிடைச்சாரு, நல்ல டாக்டர் எனக்கு தெரிஞ்சு, சரிங்களா? அவரோட ட்ரீட்மெண்ட்டில் தான் கண்டிப்பாக என் டாக் இப்போது நல்லா சூப்பராக இருக்குது, சரிங்களா? சேம் சிம்டம்ஸ் தான் என் டாகுக்கு இருந்தது, அது பிழைக்குமான்றத ஒரு கண்டிஷனில் இருந்துச்சு, சரிங்களா? அது பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக் சாப்பிடாமல் இருந்தது, சரிங்களா? ஒன் வீக்காக அப்படியே தான் இருந்துச்சு, போய் தள்ளாடும், கீழே விழும், அந்த மாதிரி இருந்த நிலைமை எனக்கு ரொம்ப கண்ணில் தண்ணியும் வந்துருச்சு, அந்த மாதிரி ஒரு கஷ்டமாகிடுச்சு எனக்கு. ஸோ அதனால் அந்த டாக்டர் ஒருத்தர் கிடைச்சார், அந்த டாக்டரை வச்சு தான் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணேன். அந்த டாக்டர் வந்து கொடுத்த மெடிசன்ஸ் ப்ளஸ் அந்த இன்ஜெக்ஷன்ஸ் இதில் தான் கண்டிப்பாக சரியாச்சு. ஸோ என்ன மருந்துன்றதை நான் உங்களுக்கு கடைசியில் காமிக்கிறேன். ப்ளஸ் இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாகுக்கு எந்த ஃபுட்டும் கொடுக்காதீங்க, சரிங்களா? இந்த வைரஸ் வந்தாலும் எந்த ஃபுட்டும் கொடுக்கக்கூடாது. ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபுட்டு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணியும் ஃபீட் பண்ணாதீங்க, அதை வலுக்கட்டாயமாக கொடுத்து அதை வாயில் திணிக்கணும்னு நினைக்காதீங்க என்றைக்கும், சரிங்களா? திணிச்சுதுன்னா மறுபடியும் அது வாமிட் பண்ணி அது வாமிட் வந்து மறுபடியும் வயிறு புண்ணாகி ரொம்ப சிவியர் கண்டிஷன் ஆகிடும், சரிங்களா? ஸோ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஃபீட் பண்ணாதீங்க. அதுவாக சாப்பிட்ற மாதிரி தண்ணி வைங்க, மில்க் வைங்க, அதுவாக சாப்பிடணும் என்றைக்கா இருந்தாலும், சரிங்களா? அப்படி பண்ணுங்கள், ஓகேங்களா? இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த இன்ஜெக்ஷன் அது இது எதுவுமே பண்ணாதீங்க, சரிங்களா? முட்டை ஒயிட் கரு அதெல்லாம் கொடுக்க சொல்லுவாங்க, அதெல்லாம் எதுவும் கொடுக்காதீங்க. ஐஸ்கிரீம்லாம் சரிங்களா, ஐஸ்கிரீம் கொடுக்கலாம், பட் ஆனால் என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் ட்ரிப்பு போடணும், சரிங்களா? ட்ரிப்பு போட்டால் மட்டும்தான் சரியாகும் இந்த டாக். ஏன்னா அதுக்கு வந்து எனர்ஜி வேணும், அந்த எனர்ஜியில் தான் சீக்கிரமாக சரியாகும். அந்த நரம்பில் போடுற அந்த இன்ஜெக்ஷன், அந்த குளுக்கோஸ் போடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு எப்பயுமே ப்ளஸ் ஆகுது. இது போட்டதுக்கப்புறம் தான் என் டாக் இப்போ சூப்பராக இருக்குது, நல்லா ஆக்டிவாக இருக்குது, ரொம்ப ஒரு அபாய கட்டத்திலேருந்து தாண்டி இருக்குன்னா அது இந்த ட்ரிப்பு போட்டதால் மட்டும்தான், சரிங்களா? இந்த ட்ரிப்பு போடுறது மட்டும்தான் இதுக்கான ஒரே தீர்வு. டாக்டரும் கன்சல்ட் பண்ணி நான் வந்து நாலு நாளாக தொடர்ந்து ட்ரிப்பு போட்டேன், ஒரு நாள்லேயும் சரியாக போகாது. நீங்கள் பயப்பட வேணாம், நாலு நாள் தொடர்ந்து ட்ரிப்பு போடுங்க. அதுக்கு ரெண்டு வேளை போட்டேன் நான், மார்னிங் போட்டேன், நைட்டு போட்டேன், அந்த மாதிரி ட்ரிப்பு போட்டால் ட்ரிப்புனா ஃபுல் பாட்டில்லாம் ஏறாது, சரிங்களா? கொஞ்சம் லைட்டாக தான் ஏறும், அதுக்கப்புறம் எடுத்துருவாங்க அதை, ஏன்னா கொஞ்சம் எனர்ஜி தேவை. அந்த ட்ரிப்பில் அந்த ஐவியில் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அந்த ஐவியில் நமக்கு வந்து மருந்து செலுத்துவாங்க, அது வந்து ரெண்டு மருந்து இருக்குது அந்த மெடிக்கல்லே கிடைக்கும் அந்த மருந்துலாம், அதை வந்து உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் டாக்டர் வந்து எனக்கு சித்தா மெடிக்கல்லையும் இந்த டேப்லெட்டும் சாப்பிடுங்கன்னு சொல்லி வாங்கி கொடுங்கன்னு சொல்லி ரெண்டு டேப்லெட் கொடுத்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க மட்டும்தான். அதாவது இந்த பார்வோ வைரஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுக்கு மருந்து இன்னும் கண்டுபிடிக்கல நம்ம இந்தியாவில், அது மருந்தும் இல்லை. இதுக்கு வந்து என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தடுப்பூசி போட்டுக்கணும் என்றைக்குமே. இது வந்து ஒரு அஞ்சு மாத குட்டியை தான் தாக்கிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அஞ்சு மாத குட்டி வச்சுருந்தீங்கன்னா உடனே கொண்டு போய் தடுப்பூசி போட்டுருங்க. வேக்சின் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்கள் டாகை காப்பாற்ற முடியும். அதே போல் அந்த சித்தா மெடிசன் கொடுத்துருக்காரு, அந்த மெடிசன் பார்த்தீங்கன்னா இன்னும் இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அந்த மருந்தும், சரிங்களா? இதெல்லாம் கொடுத்துட்டு தான் வந்தேன் நான். என் டாக் இப்போ ரொம்ப ஆக்டிவாக இருக்குது, சூப்பராக இருக்குது, சரிங்களா? இது வந்து நான் எல்லாருக்கும் நான் தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க அந்த டாகை வச்சுக்கிட்டு, ஐயோ காப்பாற்ற முடியலையன்ட்டு பின்னாடி ஃபீல் பண்ணுறதுக்கு. இப்போயே நீங்கள் இதை பண்ணலாம், சரிங்களா? அந்த வீடியோ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா டாக் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான், அந்த வாமிட் போது ப்ளஸ் மோஷன் போது சாப்பிடாமல் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. மறக்காமல் நான் சொல்கிறத செய்யுங்க, கண்டிப்பாக அவங்க டாக் பிழைச்சிக்கும் எந்த ஒரு கண்டிஷனில் இருந்தாலும். அதே போல் வேக்சின் போடாதவங்க எல்லாருமே டாகை கொண்டுட்டு போய் முதல்ல வேக்சினை போடுங்க. பார்வோ வைரஸ் அட்டாக் ஆகும், அது காற்றுலேயே வந்து பரவுது அந்த வைரஸு, சரிங்களா? இதை டாகை மட்டும்தான் அட்டாக் பண்ணோம், வேறு எதுவும் அட்டாக் பண்ணது டாகு கேட் அந்த மாதிரி ஐட்டம் தான் அட்டாக் பண்ணுது. ஸோ நீங்கள் மறக்காமல் கொண்டு போய் வேக்சின் போட்டுருங்க. இதுக்கு நான் போட்ட மருந்துகள்லாம் உங்களுக்கு கடைசியில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எங்கள் டாகுக்கும் ட்ரிப்பு போட்டோம், அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ட்ரிப்பு போடும்போது அது மவுத்தெல்லாம் கட்டிட்டாங்க, அதை காமிக்கிறேன் பாருங்கள், அந்த வீடியோவை பாருங்கள்.
இதுதான் அந்த வீடியோ. பார்த்தீங்கன்னா என்னோடய பப்பி இது, இது வந்து 5 மந்த் பப்பி. இது பார்த்தீங்கன்னா பொமேரியன் கேட்டகரியை சேர்ந்தது. இங்கே பாருங்கள் ட்ரிப் ஏறிட்டுருக்கு பார்த்தீங்களா, இந்த ட்ரிப்பு தான் நாங்கள் போட்டுட்ருக்கோம் அதுக்கு. ஏன்னா தொடர்ந்து இதை வந்து ஒரு 4 நாள் போட்டோம் நாங்கள், சரிங்களா. 4 நாளாக போட்டதில் தான் கண் விழிச்சு, ஃபஸ்ட்டு நாள் போடும்போது மயக்கத்தில் இருந்தது, 2வது நாள் பார்த்திங்கன்னா கண்ணை முழிச்சிது, 3வது நாள் பார்த்திங்கன்னா நம்ம கையை தட்டி விட்டுரும் அந்தளவுக்கு அது ஆக்டிவ் ஆகிடும் அதுக்கப்புறம் ட்ரிப்பு போட போட, சரிங்களா. இப்போ பாருங்கள் என் டாக் ஆக்டிவாக விளாண்டுட்டுருக்கு, அது பொம்மை கூட விளாண்டுட்டுருக்கு, சரிங்களா. இதுக்கு இது எல்லா டாக் வச்சுருக்கவங்களாக தான் ஒரு ஒரு ஹிண்ட் மாதிரி தான் நான் கொடுக்குறேன். இதுதான் அந்த மெடிசன், சரிங்களா. இந்த மெடிசன் தான் நாங்கள் கொடுத்தோம். இந்த மெடிசனை மட்டும் நீங்கள் மெடிக்கலில் வாங்கிக்கோங்க, சித்தாலையும் வாங்கிக்கோங்க. இதுதான் அந்த ஐவி இன்ஜெக்ஷன். இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், அந்த குளுக்கோஸில் போடுங்க, சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.